பிக் பாஸ் லைவ்ல ராஜாங்கம் டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பிக் பாஸ் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சொல்லுவாரு, அதெல்லாமே கேட்டதுக்கு அப்புறம் நடுவுல வந்து ஒரு ரெட் கலர் மார்க் மாதிரி போட்டிருக்காங்க, அதுல போய் யாரு ஃபர்ஸ்ட் நிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ராஜாவை வந்து செலக்ட் ஆக போறாங்க. இந்த டாஸ்க் சொன்னதுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா, பூர்ணிமா, விஷ்ணு இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க. விஷ்ணு என்ன சொல்றாரு அப்படின்னா, மாயா கரெக்டா ஓடிடுவீங்கள அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. விஷ்ணு சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் நான் இப்ப உங்களுக்கு ஓடியே காட்டுறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி மாயா வந்து ஓடி போறாங்க. கரெக்டா கார்டன் ஏரியா கிட்ட வந்த உடனே வலிக்கு வந்து கீழே விழுந்துறாங்க. மாயா கீழே விழுந்ததை பார்த்து ஜோவிகா, பூர்ணிமா, ரவீனா இவங்க எல்லாருமே வந்து செமையா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜோவிகாவால சிரிப்பவே வந்து அடக்க முடியல. எப்பயும் நம்ம தானே விழுவோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு சிரிக்கிறாங்களா என்னன்னு சொல்லி தெரியல, ரொம்ப நேரம் வந்து சிரிச்சிட்டே வந்து இருந்தாங்க. பூர்ணிமா மாயாவை பார்த்து விஷ பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, அங்க யாராவது போனீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து விஷம் ஒட்டிக்கும், பாத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரவீனா வந்து விஷ பாட்டலுக்கு வந்து கிராக் விழுந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி செமையா வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. மாயா வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் அவங்களே வந்து மெதுவா எந்திரிச்சிட்டாங்க, ரொம்பவே வந்து ஸ்போர்ட்டிவா வந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டாங்க. காலையில இருந்து கண்டென்ட் இல்லாம ஒரு என்டர்டைன்மெண்ட் இல்லாம பிக் பாஸ் வீடு எவ்வளவு மோசமா இருந்துச்சு, இப்ப பாருங்க நான் விழுந்தனால எவ்வளவு பேர் சிரிச்சிருக்கீங்க, செம கண்டென்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஜாலியா வந்து சிரிச்சுக்கிட்டாங்க.